வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது எது வளர்ச்சி? இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகமாகறதும், 6 மாச குழந்தையும் 8 மாச குழந்தையும் கற்பழிக்கிறது தான் வளர்ச்சியா? இன்னைக்கு அரசியலை எப்படிங்க பாக்குறாங்க? அரசியல்வாதினா யாரு? அரசியல்வாதினா யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல்வாதின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்குங்க. எவ்வளவு தப்பு செய்தவங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள தலைவன்னு சொல்ல தயங்க மாட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்குல போய் சிறையில இருக்கிறவங்கள தலைவன்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கோ தேசத்துக்காக பாடுபட்டுட்டு போன மாதிரி எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்க, தலைவிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவுமே இந்த சமூகம் நகர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வந்து தலைவர்களாக உருவெடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுல மாற்றம் காண முடியுமே தவிர, யாரு வீட்டு வாரிசு வந்து இங்க எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க பிறக்கும் போதே தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு நீங்க நினைக்கிற நடிகர்களோ நடிகைகளோ யாருமே இங்க தலைவர்களே இல்ல. வயசு காலத்துல நாங்க சிகரெட் குடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், அதை சினிமாவில காட்டுவோம், நாங்க மத்தவங்களை குடிக்க வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், கடைசியில நாங்க வந்துட்டு தலைவராயிடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கா? திரு எடப்பாடி அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? திராவிட திமுகவோட தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? இன்னைக்கு நான் பேசுறேன், கையில சீட்டு இல்லாம அவரை பேச சொல்லுங்க, நிச்சயமாக பேச முடியாது. 2 வயசு குழந்தை சொந்த சகோதரியோட குழந்தைய குடிச்சிட்டு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு கொண்டிருக்கானா? இதெல்லாம் என்னங்க நடக்கும்? என்ன அநியாயம் இது? அப்ப அந்த குழந்தைகளே கொல்லப்படுறாங்கும் போது எல்லாருமே வர வேண்டாமா? இது என்னங்க அரசியல் இருக்கு? மண்ணாங்கட்டி அரசியல் இருக்கு? இது ஒரு அரசியலும் கிடையாதுங்க. இந்த டாபிக் அப்படிங்கிறது நான் நினைச்சுக்கிட்டே இருந்ததுதான். அதாவது பெண்களுக்கு எதிராக என்ன என்னதான் இந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது எது வளர்ச்சி? இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகமாகறதும், 6 மாச குழந்தையும் 8 மாச குழந்தையும் கற்பழிக்கிறது தான் வளர்ச்சியா அப்படின்னு ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப பலகீனமா யோசிக்கிறோம். நாங்க யோசிக்கிறதே வந்து பதட்டப்பட்டு யோசிக்கிறோம். பெண்களை வந்து அந்த அலறல் சத்தம், அந்த பொள்ளாச்சி வழக்குகள், அந்த பெண்கள் அலர்னது, அதெல்லாம் வந்து ஒரு தாய்மை அப்படிங்கிறதப்ப ரொம்ப நாங்க பயந்து நடுங்கிற அளவுக்கு அந்த சம்பவங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து எந்த அரசியல் கட்சியுமே போராடலை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இன்னைக்கு அரசியல் கட்சி அப்படிங்கிறது எது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதே தெரியாம மக்கள் மத்தியில உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே எடுத்து அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவங்களை அடிமையாக்கி அவங்களை ஒரு அடிமை கூட்டமா மாத்தி அவங்களை ஓட்டு போட வச்சு அவங்களை ஒரு ஓட்டுகளாகவே பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு அவலத்துக்கும் காரணம் இது போன்ற அரசியல் முறைதான். இந்த அரசியல் முறையை மாத்தணும்னு முடிவு பண்ணி தான் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அனைத்து மக்கள் அரசியல் கட்சின்னு. எங்க கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரும் 1 லட்சம் பேருக்கு சமமானவர்கள். அந்த அளவுக்கு சிந்தனையும் செறிவும் எல்லாமே இருக்கக்கூடிய நபர்கள். அது மட்டுமல்லாம எனக்கு தோளோடு தோள் கொடுக்கறதுக்கு பல அமைப்புகளும் தயாரா இருக்கேன்னு சொல்லி பேசும்போது எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு அரசியலை எப்படிங்க பாக்குறாங்க? அரசியல்வாதினா யாரு? அரசியல்வாதினா யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல்வாதின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்குங்க. அரசியல்வாதினா ஏதோ ஒரு ஃப்ராட் பண்றவங்க, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவங்க, அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க, அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்றவங்க, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நாட்டுல என்னென்னலாம் குற்றம், பெரிய குற்றம், மணல் கொல்ல பண்றவங்க, என்னென்னலாம் குற்றம் இருக்கோ அந்த குற்றங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்ற நிலைமையை உருவாக்குனது யாரு? மக்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? மக்களோட சிந்தனை எங்க போயிட்டு? இவ்வளவு தப்பு செஞ்சவங்கன்னு தெரிஞ்சாலும், எவ்வளவு தப்பு செய்தவங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள தலைவன்னு சொல்ல தயங்க மாட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்குல போய் சிறையில இருக்கிறவங்கள தலைவன்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கோ தேசத்துக்காக பாடுபட்டுட்டு போன மாதிரி எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்க, தலைவிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவுமே இந்த சமூகம் நகர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாமர மக்களை வந்து 200, 300, 100, 500 இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு உள்ள கொடுத்தா போதும், இந்த ஏரியாவுக்கு உள்ள கொடுத்தா போதும், இந்த ஓட்டை வாங்கிடலாம், அந்த ஏரியாவா அது போதும், இதுக்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மீட்டிங் கூப்பிடுறதும், அந்த காலத்துல அண்ணாவின் பேச்சுக்கு கூடிய கூட்டம் அலையலையா கொண்டுச்சு. இன்னைக்கு அரசியல் பேச்சு கேட்கறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சாலும் வர்றவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து வண்டி வண்டியா ஏத்திட்டு வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்று கிடையாதா? எந்த மக்களுக்கும் கிடையாதா? அரசியல் கட்சிகள் யாருக்காக நடத்துறாங்க? மக்களுக்காக நடத்துறாங்க. நாங்கெல்லாம் 4 பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு பொதுக்கூட்டம் போட்டுறது உண்மை அதுதான். ஏன்னா மக்களுக்கு நமக்காக ஒரு கட்சி உருவாகுது, நமக்காக உருவாகுறாங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? ஆனா கல்வி வளர்ச்சி அதிகமாயிட்டே போகுது. கல்வி வளர்ச்சி தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நிறைய படிச்சுட்டு இருக்காங்கன்னா சொல்றாங்க. ஆனால் அரசியலை மட்டும் புறம் தள்ளிட்டு, அரசியலை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க எங்களோட வாழ்க்கையை நல்லா இருப்போம் நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கறத நீங்க உணரணும். இதுதான் உண்மை. எல்லாருமே அரசியலுக்குள்ள வரணும்,
அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் நமக்கு எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கும், ஏன் இப்படி இருக்கும்னு நினைச்சு நீங்க மனதளவுல பாதிக்கப்பட்டு பொருளாதார பிரச்சனையில குடும்பத்தோட சைனைட் சாப்பிட்டு சாவர கொடுமை இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. ரெண்டு குடும்பம் ஒரே நாள்ல, ரெண்டு குடும்பம், ஒரு குடும்பம் தண்டவாளத்துல போய் ரயில்ல விழுந்துட்டாங்க, இன்னொரு குடும்பம் சைனைட் சாப்பிட்டு செத்துட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதையெல்லாமும் பாத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னே தெரியாம இந்த மக்கள் திரும்ப திரும்ப இந்த ஆட்சி செய்த கட்சிகளை ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்களே. சரி, நாமளும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கட்சியை தொடங்கி நாமளும் ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வெறும் முயற்சி இல்ல, இது ஒரு புரட்சியாக மாறும். இந்த புரட்சியில பெண்கள் மட்டும் இல்ல, பெண்களை பாதுகாக்க துடிக்கக்கூடிய ஆண்களும், நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்க துடிக்கிற ஒவ்வொருத்தரும் என் பின்னால வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. செங்குடி அவர்கள் சொன்ன மாதிரி, அடுத்த தலைமுறை ஆள்வதில்லை, இந்த தலைமுறையும் ஆளும். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வந்து தலைவர்களாக உருவெடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் மாற்றம் காண முடியுமே தவிர, யாரு வீட்டு வாரிசு வந்து இங்க எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க பிறக்கும் போதே தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு என்னங்க தெரியும், பாவர மக்கள்னா என்னன்னு தெரியுமா? நாங்க இருந்திருக்கோம், என் வீட்டு வாசல்ல சாக்கடை ஓடும். நான் படித்த ஸ்கூல்ல என் கூட படிக்கிற பிள்ளைங்க, என்னோட படிச்ச பிள்ளைங்க எல்லாருமே ஏழ்மையில இருந்தவங்க, பிலோ பாவர்ட்டி, அதாவது ஏழ்மைக்கும் கீழே சொல்லலாம். ஒரு நாள் சமைத்த சாப்பாடை வச்சு நாலு நாள் சாப்பிட்றவங்க கூட நான் படிச்சிருக்கேன். என் நாங்களும் நடுத்தர குடும்பம் தான். அதனால ஒரு சாமானிய வாழ்க்கையை வாழ்ந்த நபரால மட்டும்தான் இது போன்ற அரசியல்ல வந்து நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு நீங்க நினைக்கிற நடிகர்களோ நடிகைகளோ யாருமே இங்க தலைவர்களே இல்ல. தலைவர்கள் அப்படிங்கிறது திடீர்னு வர்றது இல்லைங்க, திடீர்னு நினைச்சா தலைவர் ஆகிறது இல்ல, அது பிறப்பிலேயே அவர்களுக்குள் மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு குணம். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, மாபெரும் தலைவர்கள் எல்லாருமே பிறந்ததுல இருந்தே அவங்க பக்கத்துல உள்ளவங்களை பாதுகாத்துட்டே வருவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம எதுக்காக இருந்தாலும் குரல் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அவங்களோட கடந்த கால வாழ்க்கை முழுவதுமாக அவர்கள் ஒரு தலைவராகவே இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, வயசு காலத்துல நாங்க சிகரெட் குடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், அதை சினிமாவில காட்டுவோம், நாங்க மத்தவங்களை குடிக்க வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், கடைசியில நாங்க வந்துட்டு தலைவராயிடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது சொல்லுங்க? மற்றவர்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நடந்துக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கா? திரு எடப்பாடி அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா சொல்லுங்க? நான் எல்லாரையுமே கேட்கறேன், திராவிட திமுகவோட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? இன்னைக்கு நான் பேசுறேன், கையில சீட்டு இல்லாம அவரை பேச சொல்லுங்க, நிச்சயமாக பேச முடியாது. அப்ப நீங்க யார தேர்ந்தெடுக்க போறீங்க? இந்த நாட்டுல தலைவர்னா யாரு? பணம் வச்சிருக்கவங்க தான் தலைவரா? பணம் மூட்டை மூட்டையா வச்சுக்கிட்டு உங்களுக்கு 5000 10000 ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க தலைவர், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த நிலைமையெல்லாம் மாறி அரசியல்ல பெண்கள் அதிகமாகணும், பெண்கள் அதிகமாகணும், சாமானியர்கள் அதிகமாகணும். உனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணுமா, எத்தனை லட்சம் கொடுப்ப? மாநில பொறுப்பு வேணுமா, எத்தனை லட்சம் கொடுப்ப? எம்பி சீட் வேணுமா, எவ்வளவு கொடுப்ப? எம்எல்ஏ சீட் வேணுமா, எவ்வளவு கொடுப்ப? உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட 2 லட்சம் கொடுப்ப, 10 லட்சம் கொடுப்ப, 5 லட்சம் கொடுப்ப, சீட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு உருப்பிடும். இந்த தமிழ்நாடு உருப்பிட வைக்கணும்னா நிச்சயமாக கொஞ்சம் சிந்தனைய தூண்டி விடுங்க. அரசியல் இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, நல்ல ஒரு சமூக நம்ம நம்ம தேசப்பற்று சொல்றோம், நாட்டு பற்று, நம்ம மக்கள் மீது ஒரு பாசம் இருந்தா பத்தாதா? ஏங்க பணம், அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க, இந்த அம்மா மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியமா கிடையாதுங்க. அவர் அண்ணா சொன்ன மாதிரி 50-100 மக்கள்லாம் பார்த்து கொடுத்தா அதை வச்சுதாங்க நாங்க இந்த ப்ரோக்ராமே பண்றோம். உண்மையா சொல்றேன், பணம் என்பதும் அரசியல் என்பதும் வேற வேற, ஆனா பணம் தான் அரசியல் அப்படிங்கறத மாத்திரத்துக்காக தான் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கேன். இந்த கட்சி நிச்சயமாக வெற்றி அடையும், அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சிம்மாசனத்தில் உட்காரும். ஏன்னா மத்தவங்க சொல்ற மாதிரி ஏதோ பேசிட்டு அந்த தத்துவம் இந்த தத்துவம்னு ஏமாத்த விரும்பல. இன்னைக்கு யாருமே திராவிடத்தை ஃபாலோ பண்ணல. ஆனா அவங்க திராவிடமும் பேசுறாங்க, திடீர்னு தேசியமும் பேசுறாங்க, திடீர்னு அப்படியும் பேசுறாங்க, இப்படியும் பேசுறாங்க, ஓட்டுக்காக அரசியலுக்காக என்ன பேசுறோம்னே தெரியாம இருக்காங்க. நான் பேசுவது ஒண்ணுதான், இன்னைக்கு எங்களுக்கு இந்த நாட்டுல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத சூழ்நிலையில நாங்க இருக்கோம். நாங்க என்ன பண்றோம், சாப்பிடுற உணவுல கலப்படம், சுவாசிக்கிற காத்துல கலப்படம், குடிக்கிற தண்ணியில கலப்படம், இப்படி எல்லா விஷயத்திலயுமே கலப்படத்தையே மையமா வச்சிருக்கீங்க. கலப்படத்தையே வச்சு கலப்படத்துக்கு உணவுல வந்து பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு, உணவு பாதுகாப்பு துறைன்னு ஒண்ணு இருக்கு, அது எதுக்கு இருக்கு? பணத்தை வாங்கிட்டு அதுக்கு ஓகே சொல்லி எவன் இசத்தா எனக்கு என்னடாங்கிறாங்க. அப்ப பணம் மட்டுமே பிரதானமாக வச்சுட்டு இருக்க இந்த எல்லாத்தையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளயும் போங்க, எல்லா துறைகளுக்குள்ளயும் போங்க, ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. இன்னைக்கு நின்னுட்டு போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. அன்னைக்கு மேதகு பிரபாகரன் அம்மையார் அவர்களோட தாயார் பார்வதி அம்மாள் அவர்கள் இங்க மருத்துவ சிகிச்சைக்காக வரும்போது இங்க வரக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நின்னுகிட்டு போராடிட்டு இருக்காங்க ரோட்ல, ஈழத் தமிழர்களுக்கு எங்களுக்கு குடியுரிமை வேணும்னு.
வேடிக்கையா இல்ல? மக்கள் சிந்திக்க வேண்டாமா? கொஞ்சம் பழசையும் நினைத்து பார்த்து சிந்தனை தூண்டி ஒரு நல்ல அரசியலை கொண்டுட்டு வரணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்துல நான் சரியா பயணிப்பேன். அந்த பயணத்துல நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கணும். இன்னைக்கு எடுத்திருக்க பிரச்சனை அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதல்வர், ஆந்திர முதல்வர் எடுத்திருக்க மாதிரியே 21 நாளுக்குள்ள விசாரணை நடத்த முடியும். அந்த விசாரணை எப்படி இருக்கணும்னா நேர்மையானதாக இருக்கணும். இங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த பக்கமும் பாயுது அந்த பக்கமும் பாயுதுன்னு. ஏன்னா நமக்கு பிடிக்காதவங்களை வந்து இந்த 21 நாள்ல வந்து ஏதாவது தண்டனை கடுமையா கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. தயவு செய்து இந்த பாலியல் குற்றவாளிகள் மாதிரி குற்றவாளிகள் வேற எந்த குற்றம் பண்ணவங்களா இருந்தாலும் இந்த குற்றத்தை மன்னிக்கவே கூடாது. அவன் மிருகத்தை விட கேவலமானவன். மிருகம்னா மிருகம்னா நல்ல மிருகம் தான். மிருகத்தை விட இன்னும் வேற என்ன சொல்றதுனே தெரியல. இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எந்த தவறுமே கிடையாதுங்க. ஒரு ஒரு 21 நாள்ல தீர்ப்பு கொடுத்து அவன் மேல்முறையீட்டுக்கு போனான்னா அதிகபட்சம் 3 மாதம். 3 மாதத்துக்குள்ள தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும். அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது. தண்டனையை நிறைவேற்றணும். தண்டனைனா அந்த குற்றத்தோட சாராம்சத்தை பொறுத்து அது என்ன தண்டனையா வேணாலும் இருக்கலாம். மக்கள் மத்தியில வச்சு கொடுங்க, பொதுமக்கள் மத்தியில வச்சு தண்டனை கொடுங்க. அப்பதான் இந்த நாட்டுல ஒரு ஒருத்தனுக்கு பயம் வரும். ஏன்னா இன்னைக்கு பாலியல் குற்றம் பண்ணிட்டு அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். எவன் குற்றவாளி நமக்கு தெரியுமா? சரி, அந்த குற்றத்துக்காக வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அவங்க போட்டோவோ அவங்கள பத்தி விழிப்புணர்வோ ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா நமக்கு? நம்ம ஊர்களை யாருக்காச்சும் தெரியுமா இவன் இந்த தப்புக்காக இந்த தப்பு பண்ணவன் அப்படின்னு சொல்லி தெரியுமா? நாமளே தெரியாம அவன் கையில வலியக்க ஒரு 2 வயசு குழந்தைய தூக்கி கொடுத்துறோம். 2 வயசு குழந்தை சொந்த சகோதரியோட குழந்தைய குடிச்சிட்டு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு கொன்னிருக்கானா? இதெல்லாம் எங்கங்க நடக்கும்? என்ன அநியாயம் இது? இதையெல்லாம் கண்டுகிட்டு இனிமே இருக்க முடியாது. தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். இமீடியட்டா கொடுக்கணுங்கிறத முன்னிறுத்தி பெண்கள் எல்லோருமே தமிழகம் முழுவதும் நாங்க அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் நாங்க அடுத்த போராட்டத்துல இறங்குவோம். அதற்கு முன்னதாக முதல்வர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்துட்டு இந்த சட்ட திருத்தத்தை நீங்க கொண்டுட்டு வரணும்னு சொல்லுவோம். அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இது ஒரு மாபெரும் போராட்டமாக. ஏன்னா இது மக்களுக்கான போராட்டம். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்காக தான் உயிரோடய இருக்கும். எதுக்காக வாழ்றீங்க? எதுக்காக இருக்கீங்க? எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? எல்லாமே குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு. அப்ப அந்த குழந்தைகளே கொல்லப்படுறாங்கும் போது எல்லாருமே வர வேண்டாமா? இது என்னங்க அரசியல் இருக்கு? மண்ணாங்கட்டி அரசியல் இருக்கு. இது ஒரு அரசியலும் கிடையாதுங்க. பிள்ளைங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாம செத்து செத்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உவரியில பாருங்க, தூத்துக்குடி பக்கத்துல உவரியில ஒரு 7ஆம் வகுப்பு மாணவி எத்தனை பேர் சொல்றது, கழிப்பறை வசதி இல்லாம கொல்லைப்புறம் போற பிள்ளைங்க எல்லாமே வீட்டுக்கு வர்றது இல்ல, வாயில துணி அடிச்சு கொண்டு போட்டுறாங்க. எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படாம இருக்குன்னு தெரியுமா? எத்தனை வழக்குகள் தெரியல, எவ்வளவு விஷயம் பதிவு செய்யப்படாம இருக்கு. இது எல்லாத்தையும் நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனைப்படுது. இந்த வேதனைகளின் வெளிப்பாடாக போராட்டம் கடுமையானதாக இருக்கும். கடுமையான போராட்டமா இருக்கும். இது சாதாரண கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. கூட்டம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எங்களுடைய கருத்துக்கள்ங்கிறது தான் முக்கியம். எங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமா, ஏன்னா கூட்டம்னா ஒண்ணும் மத்த கட்சிகள்லாம் கூடுறது என்ன பெரிய தேசத்துக்காக போராடினவங்களா? எல்லாம் 200 ரூபா கொடுத்து 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டம். அந்த கூட்டம் தேவையில்லை. இங்க வந்திருக்க ஒரு ஒருத்தவங்களுமே பொக்கிஷமான மனிதர்கள். இந்த நாட்டை எப்படியாச்சும் மாத்திர மாட்டோமா? இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடாதா? இந்த நாடு எப்படியாவது மாறிடாதான்னு எண்ணி துடிக்கக்கூடிய என் குழந்தைகள் குற்றவாளிகளுக்கு கையை கட்டி நிக்க கூடாது. யார் அதிகாரிகளாக இருந்தாலும் இன்னைக்கு நேர்மையான அதிகாரிகளை நான் பாராட்டுறேன், போட்டுறேன். ஆனா அதே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் நம்ம வன்மையா கண்டிக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகளை எடுத்துங்க. அரசியல்வாதிகளையும் எவ்வளவோ குற்றங்கள் செய்தவங்க முன்னாடி நம்ம கை கட்டி கூடி குறுகி நிக்கிறோம். ஒரு ஐஏஎஸ்க்கு இவ்வளவு பரீட்சைகள் வச்சு தேர்ந்தெடுக்கும் போது நாம முதல்வருக்கோ அமைச்சருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ சரி படிப்பு வேண்டாம், ஒரு நார்மலா ஒரு ஹிஸ்டரி அவங்களுக்கு குற்ற பின்னணி இருக்கா? அது கூட கிடையாது. குற்ற பின்னணியா குறிப்பிடணும். குறிப்பிட்டா ஒரு நல்ல இடத்துல நல்ல காத்த சுவாசிச்சு நல்ல மக்களோட நல்ல அரசாங்கத்தின் பின்னால இருந்துட்டு வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற ஒரு ஒரு நாளும் நரகமாக கொடுமையாக இருக்கு. ஆனாலும் என் தமிழ்நாட்டை மாற்றுவேன் என்றுதான் அந்த வெளிநாட்டுல இருந்து கூட இங்க வந்திருக்கேன். சினிமால வந்தா கை தட்டி சர்க்கார் படத்துல விஜய் பண்ணுவீங்க, ஆனா உண்மையிலேயே மக்களுக்காக உங்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுக்க இந்த களத்தில் இறங்கி போராட தயாராக இருக்கிறோம். கொஞ்சமாச்சும் சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணி இந்த நாட்டை மாத்திரத்துக்கு நீங்க எல்லாருமே கூட வரணும். நீதிமன்றங்கள் விரைவாக
தீர்ப்பு கொடுக்கணும், நீதித்துறை சரி செய்யப்பட வேண்டும், லஞ்சமும் ஊழலும் நிறைய முடியாத மாதிரி மாறணும். ஏமா எந்த துறை வீணா போனாலும் பரவாயில்லைங்க, ஆனா நீதித்துறையில ப்ராப்ளம் வந்துட்டா இந்த நாட்டை யாராலையுமே மீட்க முடியாது, இந்த நாட்டை யாராலையுமே மீட்க முடியாது. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் அரசியல் அறிவை வளர்த்துக்கிட்டு அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அமைப்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும். மீண்டும் மீண்டும் நம்ம நிறைய போராட்டத்தை முன்னெடுக்கணும். இதற்கு அடிப்படையான காரணம் செல்லப்பாண்டியன் அவர்கள் சொன்ன மாதிரி மது மட்டும்தான். அனைத்து குற்றங்களுமே மது போதையில்தான் நடந்திருக்கு, போதையில்தான் இந்த குற்றங்கள் நடந்திருக்கு. இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆபாச சினிமாக்கள், ஆபாச வலையதளங்கள், ஆபாசமான நிகழ்ச்சிகள், டிவி சீரியல்கள், இது போன்றவை ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் முழுமையாக மது, மது குடிக்காம எந்த குற்றமும் நடக்கல, மதுவுக்கு எதிராகவும் நாங்கள் போராடி நிச்சயமாக ஒருவேளை மதுவை ஒழிக்க முடியுதோ இல்லையோ அந்த மதுவை கட்டுப்படுத்தி ஒரு எழுச்சியை உண்டாக்கி ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அந்த மதுவால ஏற்படக்கூடிய தீமைகளை சொல்றதுக்கு கூட இன்னைக்கு அரசாங்கம் தயாரா இல்லாம வீதிக்கு ஒண்ணு ரெண்டுன்னு திறந்துகிட்டு போறதாங்க வேதனையா இருக்கு. எந்த விழிப்புணர்வுமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த விழிப்புணர்வை கொடுத்து ஏன்னா அடிமை ஆயிட்டாங்க, அவங்கள மீட்டு உடனே நம்ம மூட முடியாது. மது விலக்க சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாத்தியம் இல்ல, இதுதான் உண்மை. சாத்தியப்படுத்துறதுக்கான வழிகளையாவது இனிமேல் நாம் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி அதற்கான வழிகளை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி முன்னெடுப்போம். நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக எங்கள் கட்சி உருவெடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி.